வங்கக் கடலோரம் வாழ்கின்ற மன்னவனே, அன்பால் அரசாண்ட தென்னாட்டின் பொன்மனமே, சத்துணவு தந்தவனே, சத்தியமாய் நின்றவனே, வெற்றிகளே வாழ்க்கையில் வேதமென்று சொன்னவனே, உன் பொற்றாமரை பாதத்துக்கு பூ போட்டு வணங்குகின்றோம். வற்றாத ஜீவனதியே வள்ளலே உன் புகழ் வாழ்க, வள்ளலே உன் புகழ் வாழ்க. காதல் வந்த கண்ணு புள்ளே கண்ணு பொண்ணு கூட்டம் எல்லாம், காதல் வந்த கண்ணு புள்ளே மின்னல் அடிக்கிறது மின்னல் அடிக்கிறது, கண்ணு பொண்ணு கூட்டம் எல்லாம் தம்பி. பொன்ராசு தம்பி, தம்பி பொன்ராசு, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சாப்பிடுப்பா. ஆமா தம்பி, சாப்பிடுங்க.
பொன்ராசு, 10 வருஷமா யாருக்காக இந்த ராக்காய் கோயில காத்துக்கிட்டு இருக்கியோ அந்த போவாத்தா இன்னைக்கு உன்னை பார்க்க வராப்பா. அப்பா? ஆமாப்பா, இன்னைக்கு போவாத்தா வரா. யாரோ ஒருத்தர் கட்டின தாலியை உன் கழுத்துல சுமந்துக்கிட்டேன், இத்தனை வருஷமா அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பேர் தான் காதல். தயவு செஞ்சு என் காதல தடுக்காத. எனக்காக வாழணும், நம்ம காதலுக்காக நீங்க வாழணும். இது என் தப்பு ஒண்ணும் இல்ல சார். இவன் தான் சார் சொன்னா இந்த ஆள் ஒரு மாங்கா மடைய இவர் சட்டையில தச்சு பழகிக்கலாம். புள்ளையரப்பா, என் முதல் முயற்சி வெற்றி அடைய நீதான் அருள் புரியணும். என்னடா காலங்கட்டால எல்லாம் காரணமா தான். ஆமா, பேங்க்ல கடன் வாங்கி பூவாத்தாக்கு இந்த மிஷினை வாங்கி கொடுத்துருக்க, என் கௌரவம் என்ன கருது? என்ன என்ன கேட்டிருந்தா இந்த காயை நான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். நிறுத்தரா, உன்னை கண்டாலே அவளுக்கு பிடிக்கல. நீ ஒண்ணு என் பொண்ணுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கோபுரானா என்ன, நீ நானு பிரிச்சு பேச ஆரம்பிச்சுட்ட? என்னைக்கு இருந்தாலும் பூவாத்தா கட்ட தாலி கட்ட போறோம் நான் தான், மறந்துடாத. அதே நடக்கிறப்ப பாத்துக்கலாம். தாலி கட்டுறானா? அந்த பொண்ணு வயசுக்கு வந்தப்ப பச்சவளை கட்ட எங்க உன் தம்பின்னு ஊராடலாம் கேட்டப்ப ஜெயில இருந்த பெருசா தாலி கட்ட வந்துட்டான். ஆமாக்கா, ஜெயிலுக்கு போனேன். யாருக்காக போனேன்? ஏன் பூவாத்தாக்காக போனக்கா? என் கண்ணு முன்னாடியே பூவாத்தா கைய புடிச்சு ஒருத்த வலையில போட்டான். விட்டுருவா, கைய வெட்டின இல்ல. என் பூவாத்தாக்காக ஜெயிலுக்கு போன பெருமை நினைக்கிறேன்க்கா. அம்மா, என்ன இது காலங்காத்தால கட்டிக்கிட்டு இருக்க? உள்ள போ, போ உள்ள போ. ஆத்தா பூவாத்தா, ஐயோ புத்திசாலி பொண்ணு. மாமா வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அம்மாவை நைஸா உள்ள அனுப்பிச்சுட்டே என்ன சொல்றாளே. ஆத்தா, மாமா இன்னைக்கு டவுனுக்கு போறேன், உனக்கு என்ன வேணும்? நான் வாங்க முடியாது மாமா. வாங்க முடியாதா? இந்த ராஜபவாலே முடியாது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, பட்டணத்தையே பொட்டலம் கட்டி கொண்டு வந்துடுற. முடியாது. ஐயோ நீ கேளு, அப்புறம் முடிய முடியாது நான் சொல்றேன். கேளு, சும்மா கேளு. அது வந்து எனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாத்துட்டு வா. மாமா, அத்தை, அத்தை, மாமா, 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 அங்கே இருக்க, அங்கே இருக்க.
வந்தது வராதும் அங்கேயே அங்கேயே அத்தான் சொன்னாங்க, எனக்கு என்ன தெரியும்? பெரியவங்க சொல்றாங்கன்னா ஏதாவது அர்த்தம் இருக்குது. கொஞ்சம் இருங்க. பொன்ராசு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. எதுக்குமா இதெல்லாம்? தம்பி, நம்ம கிராமத்திலேயே பட்ட பிடிப்பு படிச்சதோட முதல் ஆள் இங்க ஒருத்தர் தான். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படலாமோ, அதுக்கு தான் இதெல்லாம். புளியப்பா சரியா சொன்னேன். வாருங்க வா. பொன்ராசு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன்னு லெட்டர் போட்டேன், ஊருக்கு வரதா லெட்டர் போடவே இல்லையே. என்னப்பா இப்படி திடீர்னு புறப்பட்டு வந்துட்ட? ஆமா மாமா, ஏன் லெட்டர் போடல? ஆமா, லெட்டர் போட்டா மட்டும் படிச்சு கிழிச்சிருவியாக்கோ. ஏண்டா, அப்பா அம்மா இல்லாத என் தங்கச்சி பொண்ணு, அவ படிக்கலங்கறத இப்படி சுட்டி காட்டணுமா? நீதான் பெரிய படிப்பு படிச்சிருக்கிய, இதுவும் சேர்ந்து படிக்கணுமா? ஏமா, அட ஏமா, மாமா ஒரு விளையாட்டு தானே சொன்னா, அதுக்கு போய் இப்படி வருத்தப்பட்ட அப்படி? சரி சரி, மாமா குளிக்கிறதுக்கு வெந்நீர் எடுத்து வை. போமா. இப்ப சொல்லு, வரதான் ஏன் லெட்டர் போடல? இல்லப்பா, ரிசல்ட் வந்ததும் வேலைக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டு வந்து. அரசாங்க வேலை தானே? சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. அரை காசு சம்பளமா இருந்தாலும் அது அரசாங்கம் கொடுக்கிற சம்பளமா இருக்கணுங்கிறது தான் இந்த கண்ணப்ப கவுண்டரோட ஆசை. சரி சரி, போய் குளிச்சுட்டு சாப்பிடு. போ போ போய. தம்பி வா. என்ன பிள்ளைகிட்ட ஆசை தீர நல்லா பேசி முடிச்சுட்டீங்களா? என் பையன் பெரிய படிப்பா படிச்சுட்டு வந்திருக்கான், அவனுக்கு ஒரு அரசாங்க வேலை மட்டும் கிடைக்கட்டும். அப்புறம் பகர. அப்புறம் என்ன செய்ய போறீங்க? அப்புறம் என்னவா? அறிவு கட்டவளை ருக்மணிக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம். அப்பதான் என் தங்கச்சி கொடுத்த வாக்க காப்பாத்துறதா அர்த்தம். ஆமா ஆமா. சரி சரி, எனக்கும் பசிக்கிறவா. வாங்க. நம்ம கிராமத்துக்கு எத்தனையோ ஆபீசர் வந்திருக்காங்க, நீங்க வந்துதான் நல்ல காரியம் நடக்கணும்னு இருக்க. எப்ப லோன் கொடுக்க போறீங்க? உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? 5 ஏக்கர். 5 வயல்ல. உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? எனக்கு 2 ஏக்கர். அடுத்தாமல் போய் நெல்லு. உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? நான் மூர் கட்டு போடுறது எதனால? ஒரு லோன் கொடுக்கற அதிகாரி வந்திருக்காரு, ஒரு காப்பு தண்ணி குடிச்சீங்களா, ஒரு கலர் குடிச்சீங்களான்னு கேட்டீங்களா? வயசு மட்டும் ஆச்சு வாசுப்படி கல்லுக்கானாப்புல. உங்களுக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையே. தெரியாதுங்க, அறிவு கட்ட ஜென்மங்கள். இந்த கலர் சாப்பிடுங்க. ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? ஓ, சொத்து பார்த்தா கொடுப்பீங்க? நம்ம கிட்ட நஞ்சையில பாத்துங்க, புஞ்சையில பாத்துங்க, அப்புறம் வட்டி வாசிக்கு பணம் விடுறாங்க. உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? பொண்டாட்டி ஒண்ணுதாங்க. குழந்தை? அதுவும் ஒண்ணுதாங்க. ஓகே. அப்புறங்க, அது சொல்லிட்டு குடிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கும் மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இல்லங்க, குடிச்சிட்டாங்க சொல்லுவேன். அப்படிங்களா? எனக்கு எல்லாரும் பாக்குறாங்க, அது நீங்க சொல்லிட்டு குடிச்சீங்கன்னா. இல்லங்க, நான் குடிச்சிட்டாங்க சொல்லுவேன். அப்ப குடிங்க. குடிச்சிட்டீங்களா? எங்க ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? லோனா? ஆட நீங்க வேற, நானே வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். என் தகுதிக்கு, என் பர்சனாலிட்டிக்கு நான் போய் வீடு கூட போய் வேலை இருக்க முடியுமா? அதனால ஊரையே கூப்பிட்டு யார்த்த வசதி இருக்கோ, யார்த்த எவ்வளவு சொத்து இருக்கோ, அவங்கள்ட்டே நான் வேலை செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க. இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. வராதுங்க. இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. சார், ஒரு ரூபாய் இருக்குங்களா? எதுக்கு? இப்ப கலர நாக்க தட்டி தட்டி இப்படி ஆட்டி ஆட்டி குடிச்சீங்களே, அது கொண்டு போய் கொடுக்கணுங்க. என்ன எதுக்கு போய் காசு கேட்டு? இதுக்கெல்லாம் போய் காட்டுன்னா கலர் யாரும் கொப்பரா வச்சு விக்கிறா, கடைக்கார விக்கிறா, கொடுக்கணும் கூட. சரி, வேணா அந்த பையில வச்சுக்கோங்க. பையில? இது பையில. பையில பாத்தீங்களா? பையில உள்ள ஏதாவது டைப் பண்ணிருக்காது. இது பையிலாங்க. இத பாத்தீங்களா? இது எதுவுமே உள்ள இடல, இதுவும் பையிலாங்க. ஏங்க, அந்த கண்ணாடி கொஞ்சம் கழட்டுறீங்களா? இப்ப நீங்க இந்த 1 ரூபாய்க்கு 1 வாரத்துக்கு என் வீட்டுக்கு பின்னால சாணி அழற. ஐயா, மகனை செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு போடுவேன். எனக்குடா எனக்கா? நீ என்ன சார், நான் படிச்சேன். சாரசம் வசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திர பிம்பம் சாரசம் நிலவண்ண கண்ணனை உணர்வு என்னமல்ல நானறி என் கண்ணா என் கையை தொடாத மோகன கண்ணா என் கையை தொடாத சாரசம் வசீகர கண்கள்
பாடுற பாட்டு திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு இருக்க. அப்படி நான் எப்படி பாடின? ஒரு தடவை பண்ணதுக்கு வெளியில விட்டு முடிச்ச உள்ள எடுக்க முடியல. வேற யார் இந்த பாட்டை பாடுற? வரவேல தானா ஊர் தொல்லை தாங்க முடியாம இங்க வந்த இங்கேயும் வந்துட்டேல. மாமா வா, நம்ம இந்த சிரிக்க கண்ணில் வராம வாயத்து பக்கம் போலாம். பறக்கும் பறவை குயில்களே மஞ்சனத்து
வணக்கங்க. உங்களுக்கு இல்ல ஐயாவுக்கு. அது முதலே சொல்றது நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இந்த ராக்காய் கோயில் இப்படி பாழடைஞ்சு கிடக்குதே ஏன்ன? ஆமா தம்பி, நான் இந்த கோயிலை பற்றி சின்ன வயசுல ஒரு கதையே கேள்விப்பட்டிருக்கேன். 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ராக்காயி ராமதுரன் ரெண்டு பேர் காதலிச்சாங்க. கல்யாணம் பண்ணுங்கிறது முடிவுக்கு வந்தாங்க. ஆனா ரெண்டு பேருடைய அப்பா அம்மாவும் அதுக்கு சம்மதிக்கல. ராக்காயியை கூப்பிட்டு வெளியூர் போய் தாலி கட்டிக்குவோம் அப்படின்னு உட்கார வச்சுட்டு நான் அக்கறையில போய் தாலியோட வர்றேன் அப்படின்ட்டு போனேன். ஆத்த கடக்கும் போது திடீர்னு வெள்ளம் வந்து அவன் அடிச்சுட்டு போயிடுச்சு. அவன் செத்தது ராக்காய்க்கு தெரியாது. அவன் எப்படியும் தாலியோட வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில மழையில நினைஞ்சா வெயில காஞ்சா அப்படியே இங்கேயே உட்கார்ந்து தெய்வம் ஆயிட்டா தம்பி. அப்புறம் அப்புறம் என்ன, ஊரே ஒண்ணா சேர்ந்து ராக்காய் கோயில் கிட்ட கும்பிட ஆரம்பிச்சாங்க. கல்யாணம் ஆகாத கண்ணு புண்களும் எங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி ஊரே சந்தோஷமா இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராக்காய் காலடியில யாரோ ஒரு பொண்ணு செத்து கிடந்தா. ராக்காய் தான் பேயா வந்து அவளை அடிச்சு கொண்டுட்டா அப்படின்னு ஊர்ல பேசிக்கிட்டாங்க. அதுல இருந்து கோயிலுக்கு பூஜை இல்ல, எதுவுமே இல்ல, கோயிலா இருந்தது குட்டிச்சவர் ஆயிடுச்சு தம்பி. ஊர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, காதலுக்காகவே வாழ்ந்து தெய்வமான ராக்காய் ஒரு காலம் அந்த கொலை செஞ்சிருக்க மாட்டா. இந்த ராக்காய நான் நம்புறேன். எனக்கு நல்லா தெரியும். ஏன் எனக்கு சோறு வைக்க தெரியாதா, குழம்பு வைக்க தெரியாதா, வேறு பெருக்க தெரியாதா? வெறும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் பண்ணி முடியாது. பின்ன குழந்தை பெத்துக்கணும்யா? என் கழுத்துல ஒரு தாலியை கட்ட நான் புள்ளைய பெத்து காமிக்கிறேன். குரம் கூட தான் புள்ளைய பெத்துக்குது, அதுக்காக அதையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னை எப்ப பார்த்தாலும் குரங்கு குரங்குன்னு திட்டிக்கிட்டே இருக்கிற. நான் இப்ப அழகா இல்லையா? இதுக்கு முன்னாடி அழகா இருந்த. போ தண்ணி எடுத்துட்டு வா. பெரிய விஷயம், நான் ஒரு வாட்டி கேட்டா போதும், யார் மாதிரி வேணாலும் பேசுவேன். எங்க மாமா மாதிரி எல்லாம் உன்னால பேச முடியாது. பந்தயம் கேட்டியா? என்ன பந்தயம்? நீ சொல்லு. சரி, நீ தோத்துட்டா எங்க வீட்டுக்கு ஒரு வாரம் தண்ணி ஊத்தணும். ஓகே, நீ தோத்துட்டா 2 வாரம் தண்ணி ஊத்தணும். ஏய், நீங்க எல்லாம் சாட்சி. சரி கலங்கடே. இப்போ நான் ஒன்ன மாதிரியும் உங்க மாமா மாதிரியும் பேசி காட்டுறேன். குழந்தை பெத்துக்கணும் இல்லையா? என் கழுத்துல ஒரு தாலி கட்டு, குள்ள பெத்து காட்டுறேன். புகத்தா வேணடி வேணடி நிறுத்திடி, நீ தாலி செய்ய நான் ஒத்துக்கிறேன். பந்தயம்னா பந்தயம் தான். இப்ப உங்க மாமா பாரு. குரம் கூட தான் புள்ளைய பெத்துக்கோ, அதுக்காக அதையெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஹலோ ஹலோ ஹலோ, நில்லுங்க. சூப்பர், என்ன மாதிரியே நல்லா பேசுனீங்க. தம்பி, யாருன்னு இந்த பொண்ணு? நம்ம பார்வதி பொண்ணு பூவாத்தா, 10வது வரைக்கும் படிச்சிருக்கு. நம்ம கிராமத்திலேயே முத முத தையக்கடை வச்சு தைக்கிற பொண்ணு இவதான். ஓ, தையக்கடை வச்சிருக்கல. வாங்க போல. Thank you.
என்னடா என்னங்க துணிங்க புது துணி சட்டை தைக்கணும் சட்டை துணினா ஏங்க புது துணி தைச்சு பழக்கம் இல்லைங்களா இல்ல அது இல்லைங்க ஆம்பளைக்கு சட்டையை தைச்சு எனக்கு பழக்கம் இல்ல என்ன என்னங்க எனக்கு என் ஸ்டைல தைச்சாலே போதுங்க இதே மாதிரி ஜோபி தைச்சு கொடுத்துருங்க சரிங்க இல்லங்க தைச்சதுக்கு அப்புறம் நல்லா இல்லன்னு சொன்னீங்கன்னா தைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் சொல்லாதீங்க போட்டுக்கு போறது நான் தான் பரவாயில்ல தெய்ங்க இந்தங்க சரிங்க இத மாதிரியே வச்சு தச்சிருங்க கொஞ்சம் இருக்கடோ அவங்களுக்கே தெரியும் நினைச்சேன் புல்லுக்கு எடுக்கிறீங்க சரியா நிலுங்க என்னங்க கிராஸ் எடுக்கிறீங்க டெய்லர் நான் 31 அப்ப நீங்க போலாம் எப்ப கிடைக்குங்க நாளைக்கு காலையில வரங்க வர போயிடுவாங்க ஹலோ வணக்கம் சரிக்கமா சட்டையை தைச்சிட்டீங்களா ஓ நேத்தே தைச்சுக்கிறேன் டேய் வந்து ஷர்ட்டை எடுத்துக்கொடுற எல்லாம் கரெக்டா தைச்சிருக்கீங்க இல்லையா என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க இல்ல நல்லா தைச்சிருப்பீங்கன்னு தெரியும் என்னங்க இது இதுல எனக்கு எந்த போன் இல்ல சார் இவன் தான் சார் சொன்னா இந்த ஆள் ஒரு மாங்காமலையை இவன் சட்டையை தச்சு பழகிக்கலாம் சார் இதுல எந்த போன் இல்ல சார் விட்டுருங்க இப்ப நான் என்ன சொன்ன நீ இவ்வளவு கோவப்படுறீங்க சட்டை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இனிமே நீங்க தான் எனக்கு பர்மனன்ட் டெய்லர் எவ்வளவு ஆச்சுங்க சார் வேணாம் சார் இதான் எனக்கு முதல் சட்டை வேணாம் நல்லாவே தைச்சிருக்கீங்க எதுக்கும் இந்த சட்டையை மேல போட்டுட்டு போறேன் யாராவது பார்த்தா நான் காத்தி அடிச்சிருவானுங்க நாடு ரொம்ப கெட்டு போயிருக்கு வரங்க வரேன் அப்பா வயிற்று வலி தாங்க முடியலையே தினம் குடிச்சா வலிக்குதான் செய்யும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா வலிக்காதாக்கும் குடிக்காதீங்க இங்க பார் இப்படி அகில உலகம் பாராட்ட அளவுக்கு உன்னை பெத்து வச்சிருக்கிறியே இது மூஞ்சிய பார்த்தா இவன் தான் குடிக்காம இருப்பா டேய் என்ன அப்பான்னு சொல்லாதரா பெத்த பிள்ளை அப்பான்னு சொல்லாம வேற எப்படி சொல்லும் பெத்ததுக்காக உன்ன வேண்டாம் அம்மான்னு கூப்பிட்டும் என்ன அப்பான்னு சொல்ல வேண்டாம்
அதை விட டே ஏகாம்பரம் சொல்லட்டும், நான் சந்தோஷப்படுவேன். அதை விட டே நாயே அப்படின்னு சொல்லட்டும், நான் பரம சந்தோஷப்படுவேன். ஆனா இன்னொரு தடவை இவன் அப்பேன்னு சொன்னா இந்த குரங்கு பையில அம்மியில வச்சு அப்படியே நசுக்கி விடுவேன். வயிற்று வலி தாங்க முடியல, வைத்தியர் வீட்டுக்கு போறவனே இன்னும் காணோம். நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை, ஆறு மாத்திரை கொடுத்துருக்கேன், ஆறு நாளைக்கு சாப்பிட சொல்லு. உங்க அண்ணன் ஏகாம்பரத்துக்கு ஆயுசு முடிகிற வரைக்கும் வயிற்று வலியே வராது. இந்த வைத்தியர் ஏன் முன்னேறலாம் இப்பதான் தெரியுது. ஒரு வயிற்று வலி வந்தா ஆறு நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருப்பான். சரி, நம்ம தான் ஏதோ பண்ணணும். அண்ணே என்னடா வைத்தியத்தை போன மாத்திரை கொடுத்தாரு, இந்தாங்க. என்னது இவ்வளவு மாத்திரையா? சாப்பிடுங்க, விடியறதுக்குள்ள பட்டுனு போயிரும், வயிற்று வலி போயிரும் சொன்னேன். என்னடி இவன் பட்டுனு போயிரும் பொட்டுனு போயிரும் பயமுறுத்துறானே? என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. சாப்பிடுங்க, தண்ணி எடுத்து கொடுங்க. அப்பா அண்ணி வாங்க போலாம். அவளை எங்கடா கூப்பிடுற? சமைக்கிறது தான். இவ்வளவு நாள் நீ சொல்லித்தான் அவ சமைச்சாளா? இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது, போயிடு. அண்ணா நீ நினைக்கிற மாதிரி போயிடு. வயிற்று வலி தாங்க முடியலங்கிற இன்னொருக்கா வர்ற மாதிரி இருக்கு, வந்து அடிக்கங்கண்ணே. அழகேசா, என்னடா மருந்து கொடுத்தேன்? நல்ல மருந்து தானே கொடுத்தேன். அடே வாழு போய் கத்தி வந்த மாதிரி வயிற்று வலி போய் பேதி வந்துருச்சேடா. உள்ள ஒரு குடல் கூட இல்லாம எல்லாம் விடைய வந்துருச்சேடா. எல்லாம் நல்லதுதான் கொடுத்து பாரு, நீ பேச வாங்கண்ணே. அம்மா யாரு? எவர்த்திங் ஏகாம்பரமா? இல்ல, இன்னைக்கு நர்த்தங்க நாகராஜன் ஆகிட்ட. என்னையா சொல்ற? என்னையா நீ மருந்து கொடுத்த? வயிற்று வலிக்கு தான் மருந்து கொடுத்தேன். வயிற்று வலிக்கா நீ மருந்து கொடுத்த? வயிற்றால போயிட்டு இருக்கியா? போகாது. போகுது. ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு ஆறு நாளைக்கு ஆறு மாத்திரை கொடுத்துருக்கேன். எப்படி எப்படி கொஞ்சம் விவரமா சொல்லு. நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு ஆறு நாளைக்கு ஆறு மாத்திரை கொடுத்தேன். அட பாவிங்களா, ஆறு மாத்திரையும் ஒரே நாள்ல கொடுத்துருக்க. அடே நீ எத்தனை போனாலும் விட மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் பண்ணிட்டு ஆப்பிரிக்கா போயிருக்கேன். தண்ணியோட தண்ணி ஆப்பிரிக்கா போனாலும் சரி, கத்திரிக்கா விசாரம் சரி விட மாட்டேன். சொன்னா கேளுங்க, நீங்களும் கூட வந்து அங்கே அறிவிட்டு போயிருந்தேன். அன்னைக்கு கேளுங்க. விளையாட வந்தியா குளிக்க வந்தியா? வா குளிக்கலாம். குளிச்சு ஒரு மாசம் இருக்கும் போல இருக்கு, பக்கத்துல நிக்க முடியல. இன்னைக்கு நீ குளிக்கல வேலைக்கே வர வேண்டாம். பெரிய மனுஷன் இவரு, ஜட்டையை கயிட்ட மாட்டாரா? எல்லாத்தையும் தான் கயிட்டுட்டேன்ல, ஜட்டையை கயிட்டதுக்கு என்ன வைக்கும்? பெரிய இவரு இவரு ஜட்டை கயிட்ட. இப்ப நீயா கயிட்ட போறியா இல்ல நான் வந்து கயிட்டுமா? இப்ப நீ ஒழுங்கா மரியாதையா கயிட்ட போறியா இல்லையா? வேணா சொல்றத கேளு. ஐயோ கயிட்டானா? எங்க நீங்க பையனை தான் கயிட்ட சொன்னீங்களா?
எங்க என்ன கைட்ட சொன்னீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். அப்ப எங்க மாமா குளிக்க வந்தத நீ கவனிக்கலையா? இல்லடி, முந்திரி குட்டி நானும் மரத்துக்கு அந்த பக்கம் இருந்தோம், தெரியவே இல்ல. நல்ல வேலை நீ சொன்னதை கேட்ட அவர் ஜட்டியை கட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏய், நடந்தத சொன்னா இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆமா, கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு புள்ள பத்துக்க தெரியாதாக்கும். ஏண்டி இப்ப எவன் இங்க புள்ள பத்துக்கான பேச வந்தோம்? பேசாம உளறி, இந்த வயசுல பேசாம பின்ன பேரம் பேத்தி எடுத்த அப்புறம் பேச போறாங்க. நல்லா சொன்னடி. ஆமா, உன்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்னடி ஆச்சு? எல்லாம் நிச்சயமாச்சு, வர தையில கல்யாணம். உனக்குடி? எனக்குதான் எங்க அத்தை புள்ள இருக்காரு, அவரு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நமக்கெல்லாம் மாப்பிள்ள தேடாமலே வரும், ஆனா பூவாத்தாதான் பாவம். என்னடி பாவம்? இது வரைக்கும் நம்மள பொண்ணு பார்க்க எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்தாங்க, ஆனா பூவாத்தாவ பாக்க யாருமே வரலையே. அப்படியே வந்தாலும் அவங்க அப்பா எங்கன்னு கேட்டா அவங்க அம்மா என்னடி பதில் சொல்லுவாங்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? தண்ணிக்கு போன எங்களை உங்க வீட்டுல கல்லு விளையாடு கூப்பிட்டுட்டு இப்படி யாரு அவமானப்படுத்துறது? ஏய் இல்லடி, வந்து என்னாச்சு சொல்லுமா? அம்மா அப்பம் பேர் தெரியாதவ, என்ன கட்டிக்க யாருமே வரமாட்டாங்கன்னு அந்த பொண்ணுமா எல்லாரும் முன்னாடி என்ன கேவலமா பேசிட்டம்மா. ஓ வயசுல நீ பண்ண தப்ப இப்ப என் வயசுல என்ன சுமத்து வச்சுட்டியம்மா? நீ மட்டும் யாரோ ஒருத்தர் மேல ஆசைப்பட்டு ஏமாறாம இருந்திருந்தா நானும் பிறந்திருக்க மாட்டேன். இப்படி ஒரு கேள்வி என்ன கேட்டுக்கவும் மாட்டாங்க. எங்க அம்மா தப்பு பண்ணல, அதனால நான் ஆசைப்பட்டேன். உங்க அம்மா தப்பு பண்ணிட்டா நீ கேள்வி கேட்கற, இந்த ஊர்ல நீ ஒருத்தான் நீ பாக்கி, உன் துக்கம் தீர நீயும் கேளு. அன்னைக்கு யோசிச்சிருந்தா இன்னைக்கு ஏமா இப்படி எல்லாம். கொடி பக்கத்துல இருக்கிற மரத்து மேல தாண்டி படரும், அது நல்ல மரமா முள்ளு மரமானு பார்த்து படறதில்ல. பாவி மக அப்படித்தான் படர்ந்துட்ட. ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன மனுஷன் வரவே இல்ல, அது ஏன் தப்பா? ஊனம் இருக்கு தெரியாம என் பயத்துல இருந்த ஒண்ண வழித்து எழுந்திருக்கலாம், ஆனா என்ன பாழும் மனசு அதை ஏத்துக்கல. இன்னைக்கு எவ்வளவு வருத்தி, ஒன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கிறதுக்காக என்ன குத்தி கொதறிட்டேடி. அன்னைக்கு எத்தனை பேரு நெஞ்சில ஈட்டி எரிஞ்சாங்கன்னு தெரியுமா உனக்கு? இந்த ஊர்ல வீட்டு கட்ட தெரியாதவங்க எல்லாம் என் மூஞ்சில காரி தப்புனாங்க. நீ அப்பவே என் மனசுல ஒரு வைராக்கியம் பிறந்துச்சு, இந்த பார்வதி தப்பானவே இல்ல. ஆத்திர அவசரத்துல என் முந்தானையில மண்ணு படல இந்த ஊருக்கு நிரூபிக்கணுங்கிற வைராகியம், அதுக்கு தாண்டி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுக்கு தாண்டி நான் பொட்டு வைக்கிறேன். அந்த ஒருத்தன் தான் என் புருஷனை இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது தப்பா? தப்புன்னு நான் சொல்லு, இப்பவே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து போயிடுவோம். என்ன மன்னிச்சிருமா? என் வாழ்க்கையில நடந்த மாதிரி உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்க கூடாதுன்னு தம்மா என் மனசு தவிக்குது. இல்லம்மா, உன் விருப்பத்துக்கு மேல நான் என்னைக்குமே நடக்க மாட்டேம்மா. ஐ லவ் யூ பூவாத்தா. விசிலா? ஏகப்பட்ட வேலை இருக்கு, காலங்கத்தான வேலையெல்லாம் விட்டுட்டு விசில் அடிக்கணுமா? போய் வேலை பாரு. ஐயா ரொம்ப அர்ஜென்ட்க்கா. எதுக்குதான் சொல்றது, சின்ன பசங்களை எல்லாம் வேலைக்கு வச்சுக்க கூடாதுன்னு. டேய், உனக்கு வர வர விளையாட்டு புத்தி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. என்னடா அது விசில், அர்ஜென்ட் அர்ஜென்ட்ங்கற? அது பரமல விஷயம், எங்க அம்மா சொல்லிருக்காங்க, யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. டேய் டேய் டேய், என்கிட்ட மட்டும் சொல்லுடா. என்னது
அவன் விசில் அடிச்சு யாரும் பார்த்தது இல்லையா? அப்படி என்ன விசில் அடிக்க போறான்? நீங்க எப்படி இருக்கீங்க? இத தைக்கணும். அதிக பிரசங்க நீங்க சொல்லுங்க சார். இது கர்ச்சிப்புங்க, கொஞ்சம் ஓரம் தைக்கணும். கொடுங்க. என்ன தம்பி அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? புள்ள வாங்க, மோர் சாப்பிடல. பரவாயில்லைங்க, நான் கர்ச்சிப் தைக்க கொடுத்துருக்கேன். அவ தைக்கட்டும், நீங்க வாங்க தம்பி. ஏங்க, கர்ச்சிப் கொஞ்சம் நல்லா பாத்துட்டீங்க. சரிங்க. வாங்க உட்காருங்க, இருங்க வரேன். பூவத்தா. என்னடி நம்ம ராசாத்தி கல்யாணாச்ச, பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் ஒண்ணு பாக்கணும்னு வண்டியில காத்துக்கிறாங்க. வாடி போலாம். படிப்பெல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேம்மா. அப்ப நான் வரேங்க. டேய், எங்கடா உங்க அக்கா? அக்கா வெளியே போயிடு. என் கர்ச்சிப்பு ஒவ்வொரு வருஷமும் மறக்காம வேண்டிக்கிற. ஆனா அந்த ஆண்டவ மறந்துட்டாரேமா. ஆமா, எங்க அப்பா வரணும்னு நான் கேக்குறேன், உன் புருஷன் வரணும்னு நீ கேக்கலன்னு. அந்த சாமிக்கு மேல கோவமோ என்னமோ. ஊருக்கு தெரியாம உங்க அப்பா என் கழுத்துல தாலி கட்டினப்போ இவரோட காலம் எல்லாம் சேர்ந்து வாழணும்னு அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த சாமி அதையே எனக்கு தரணும். இனிமே எதை நான் கேக்குறது? நீ போயிட்டு வாமா. ஒரு அர்த்தத தட்டும் ரோஜா பூ மாலையும் கொடுங்க. தம்பி என்ன பாக்குறீங்க? மாலைய மாலைய தம்பி, மாலைய பாக்குறீங்களா இல்ல பூவை பாக்குறீங்களா? பூவ இல்லனே, பூ இல்லாம மாலை கட்ட முடியாதுல்ல? கட்ட முடியாத, அதுக்கு நாள் இல்ல. பேரு ராகால வர்றதுக்குள்ள சாமி விட்டு வந்துரும். வாங்க வாங்க தம்பி. என்ன பூவாட்டா ரோஜா பூவையா தர்ற? இத்தனை நாளில ஒண்ணு சாமிக்கு போடலாம் இல்ல? அதுல பாட்டி, வருஷா வருஷம் சாமிக்கு நான் ரோசா பூ மாலை போடுறேன்னு வேண்டியிருக்கேன். இன்னைக்கு இங்க ரோசா மாலை இல்லையாத்தா? சரி பாட்டி, வர. ஏமா, உங்ககிட்டயே ரோசா பூ மாலை இல்லையா? ஒரு ரோசா பூ மாலை தான் இருந்தது. பொன்ராசு தம்பிக்கு பிறந்த நாள்னு இப்பதான் வேண்டி போச்சு. சரி, ஒரு மல்லிப்பூ மாலை எடுத்துக்கிறேன். எந்தம்மா, எனக்கு என்னமோ மனசு குறையாவே இருக்குடா. வருஷா வருஷம் சாமிக்கு ரோசா பூ மாலை போடுறது தானே வழக்கம். இந்த வருஷம் மல்லிப்பூ மாலை போட்டா சாமி கொத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. என்னடா
ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது கொஞ்சம் வரீங்களா? வந்துட்டா போது. Come on. என்ன விஷயம்? பூவாத்தக்கா, மாலை மாத்திக்கலாமான்னு கேட்குது. வைப்பரா எப்படி? பூவாத்தக்கா, மாலை மாத்திக்கலாமான்னு கேட்குது. உனக்கு சம்மதமா? எனக்கு கூறுன சம்மதம். அப்போ மாலை கொடுங்க. இந்தா. வேணாண்டா, அவர் ஏதாவது நினைச்சுட்டு போறாரு. அவரு என்ன நினைச்சுக்கிட்டா? நமக்கு தான் இருக்கு. இந்த மாலை வச்சுக்கிட்டு அந்த மாலை கொடு. சரி, என்ன? மாலையோட கலர் மாறலன்னு மாலையவே நாங்க மாத்திக்கிட்டோம். மாலைய மாத்திக்கிட்டீங்களா? ஓஹோ, கதை அப்படி போகுதா? இன்னைக்கு சாயந்தரம் ஆட்டங்கரைக்கு பூ பறிக்க போகணும். உண்மை இருக்கிற வயசு பொண்ணுங்களா தலவாசலுக்கு வந்துருங்க. இன்னைக்கு சாயந்தரம் ஆட்டங்கரைக்கு பூ பறிக்க போகணும். உண்மை இருக்கிற வயசு பொண்ணுங்களா தலவாசலுக்கு வந்துருங்க. தம்பி, என்ன நீங்க யார மேல பூ அடிச்சிருக்கீங்க? நானும் 40 வருஷமா பூவை எரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனா எல்லா பொண்ணுகளுமே அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. தம்பி, இந்த திருவிழாவில் பூவாத்தா வந்து உங்க மேல பூ அடிக்கத்தான் போறான். அவ என் மேல பூவால் அடிப்பான்னு என்னென்ன கேரண்டி? ஐ லவ் யூன்னு கர்சிப்ல எழுதி கொடுத்தீங்க, வாங்கிக்கிட்டாரா? வாங்கிக்கிட்டேன். மாரியாத்தா கோயிலுக்கு முன்னாடி மாலை வந்துக்கிட்டாரா? அப்புறம் என்ன, இந்த திருவிழாவில் வந்து உங்க மேல பூவால் அடிச்சு அவளுக்கு உங்க மேல உள்ள காதலை தெரிவிக்கத்தான் போறான். அப்ப முயற்சி பண்ணலாங்க. ஓகே, thank you.
நான் நினைச்ச மாதிரி பூவாத்த என்ன பூவால் அடிச்சிட்டா. நீதா எங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துக்கணும். அந்த தம்பி பொன்ராசுக்கு சட்டை தச்சு கொடுத்துட்டியாமா? கொடுத்துட்டேனே. பட்டணத்துல படிச்ச பிள்ளையாச்சே, நீ தச்ச சட்டை பிடிச்சிருக்கோ என்ன ஒண்ணு கேட்டேன். ஆஹா, நீ எப்படி தச்சிருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்குமே. உனக்கு எப்படி தெரியுமா? பூவாத்தா, அந்த தம்பி பிடிச்சிருக்குன்னு சொன்னது நீ தச்ச சட்டையே இல்லம்மா. போதும்மா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு படுற கஷ்டம் போதாதுன்னு நான் வேற அந்த காரியத்தை செய்வேன்னு நினைக்கிறியா? நான் சாதாரணமா எல்லார்கிட்டயும் பழகிற மாதிரிதான் அவர்கிட்டயும் பழகிறமா, அவ்வளவுதான். நானும் உங்க அப்பா கிட்ட பழகிறப்ப சாதாரணமா தான் பழகினேன். அது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு. அதனால உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையம்மா. அம்மா, நீ பாத்து வைக்கிற மாப்பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதோ வரேன். என்ன மாமா, அவருக்கு மெட்ராஸ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. என்ன மாமா? வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிருச்சா? அரசாங்க உத்தியோகம் தானே? ஆமாப்பா, கவர்மெண்ட் வேலை தானே? அடைய காமாச்சி, நம்ம புள்ளிக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிருச்சா? ஆமா. பண்ற சார், ஏன் போற மாதிரி இருக்க? இல்லப்பா, இந்த வேலைக்கு போனா 1000-2000 தான் கிடைக்க போகுது. நமக்கு தான் இவ்வளவு சொத்து தோட்டம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பாத்துட்டு நான் இங்கே இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்ப்பா. எனக்கு இந்த வேலைக்கு போக பிடிக்கலப்பா. வேலைக்கு போக பிடிக்கல? போட அறிவு கட்டவனே. உங்க அம்மா அடுப்படியில காலத்தை கழிச்சுட்டா, நான் வயக்காட்டுல காலத்தை கழிச்சிட்டேன். நீ ஒருத்தராவது அரசாங்க உதயம் பாக்கணும்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்ச. நான் வயக்காட்டுல 100,000 சம்பாதிக்கிறத விட நீ அரசாங்கத்துல 1000 சம்பளம் வாங்குறதா எனக்கு பெருமை. பேசாம வேலையை ஒத்துக்கோ. எனக்கு பிடிக்கலப்பா சொல்றேன்ல. எனக்கு வாடி, நீ வந்து சொல்லு. என்ன நீங்க பையனை சும்மா திட்டிட்டு இருக்கீங்க? என்ன அரசாங்கத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, வேலைக்கு போக மாட்டானா? என்ன பண்றாசே, இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு வயக்காட்டுல வேலை செஞ்சா நல்லவா இருக்கு. நீ வேலைக்கு போனாதானே எங்களுக்கு எல்லாம் பெருமை. பேசாம ஒத்துக்கப்பா. ஆமா மாமா, நீ மெட்ராஸ் போனதானே நானும் உங்க கூட வர முடியும். வேலைக்கு போனோம் அவ்வளவுதானே? சரி போறேன். பரவா பையல பாத்தியடி, பெத்தவங்க நாம சொன்னா ஒத்துக்கல, இந்த பொண்ணு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டா? ஆமாங்க, நாளைக்கு எல்லாமே அவதானே. வாஸ்தவம் தான். இப்படி கொஞ்சம் கரைய வேஸ்டி. என்னோட பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு போச்சு, புது பேண்ட் தைக்கணும். கரெக்ட், பேண்ட் தைக்க துணி வேணும். அதுதான் அதுதான் நான் சொல்ல வந்தேன். நாளைக்கு காலையில 8:00 பஸ்ஸுக்கு மெட்ராஸுக்கு போறேன். மெட்ராஸுக்கு போய் இந்த பேண்ட்டுக்காக புது துணி எல்லாம் வாங்கிட்டு வரேன். நாளைக்கு காலையில 8:00 பஸ். மறந்துடாத. எத்தனை மணி பஸ் சொல்லு? இத நான் ஏன் முன்கூட்டியே சொல்ல வந்தேன்னா, மெட்ராஸுக்கு போய் பேண்ட்டுக்காக எல்லாம் துணியெல்லாம் எடுத்துட்டு ஒரே வார்த்தை திருப்பி வந்துருவேன். இந்த சட்டைக்கெல்லாம் டிசைன் வச்சு புது புதுசா தைச்சிங்களே, நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா? அதே மாதிரி பேண்ட்டுக்கும் நல்ல டிசைன் வச்சு தைக்கணும். தைச்சு கொடுப்பீங்களா? வாய முடிட்டு வேலையை பாரு. என்ன தம்பி, 8:00 பஸ், 8:00 பஸ்ங்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா, காலையில 8:30 பஸ்ஸுக்கு மெட்ராஸுக்கு போறேன். புது பேண்ட் தைக்கணும். வேலைக்காக ஊரு போற இல்லீங்களா? புது பேண்ட் சட்டை தைக்க சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வரமா? டேய், காலைல 8:00 பஸ். 8:00 பஸ்ஸுக்கு போறீங்க? என்னங்க என்னங்க, ஒரே வாரத்துலங்க வேலையை விட்டுட்டு நிச்சயமா திரும்பி வந்துருங்க. காலையில 8:00 பஸ் வரீங்களா? சரிங்க. காலையில 8:00 பஸ். என்ன தம்பி இதுக்கு போய் கவலையா உட்கார்ந்து இருக்கீங்க? எந்த பொண்ணாவது அம்மாவுக்கு முன்னாடி பேசுமா? மெட்ராஸ் போறேன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னே. ஆனா பூவாத்தோட மனசு என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. என்ன தம்பி குழம்பு இருக்கீங்க? அன்னைக்கு கோயில்ல மாலை மாத்திக்கோன்னு சொன்னாலா இல்லையா? சொன்ன. நீங்க குடுத்த கரிசி இப்ப வாங்கிட்டாளா இல்லையா? வாங்கிட்டா. மரம் பழுத்துருச்சுன்னு கிளிக்கு சீட்டு எழுதியா போடணும். என்னென்ன சொல்றீங்க? உங்க கிளிக்கு நீங்களே ஒரு சீட்டு எழுதி போடுங்க. என் உயிர் பூவாத்தாவுக்கு பொண்ணு ராசி எழுதுவது. என்னங்க? என்னங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.
என்ன வேணும்? ஒண்ணு இல்ல, இந்தங்க படிச்சு பாருங்க. என்னங்க, ஏதாவது தப்பா எழுதிட்டன? சாரி, மன்னிச்சிருங்க. இனிமே இது மாதிரிலாம் எழுத மாட்டேங்க. வரேங்க. ஹலோ, இங்க வாங்க, கிட்ட வாங்க. யாருமே பார்க்கல, அடிக்கலண்டா, ஒரே தடவை அடிச்சிருங்க. எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க நீங்க? பிஏ. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் உங்களை பத்தி நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் நடந்துக்குவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத பாருங்க, ஏதாவது தப்பா இருந்தா. நான் உங்களை காதலிக்கிறேன்னு நேர்ல ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, எதுக்கு இந்த மண்ணாங்கட்டி வேலை எல்லாம்? எங்க தெரியாம போச்சீங்க? ரொம்ப நாளாக மாமா நான் தூங்கல, ஒரு மாதிரி மயக்கம் மன தாங்கல, அடிக்கிட்டு வாடா காத்து அடைச்சுக்க அடைச்சுக்க சேர்த்து சேர்த்து, அடிக்கிட்டு வாடா காத்து அடைச்சுக்க அடைச்சுக்க சேர்த்து, நான் காரம் வைக்காத உச்சாணிக்கலையே நாளாக மாமா கட்டி கொஞ்சம் புதட்டுக்குள்ள கொட்டைக்கு மாத்தங்கள கொதிக்குது மனசுக்குள்ள, கோவைப்பழ பாத்தி கட்டி கொஞ்சம் புதட்டுக்குள்ள கொட்டைக்கு மாத்தங்கள கொதிக்குது மனசுக்குள்ள. நான் தூங்கல, ஒரு மாதிரி மயக்கம் மனத்தாங்கல. அடியும் கண்ணுபடும் கட்டான அழகே ஒரு மாதிரி
மயக்கம் மன தாங்கல. இப்படிக்கு அன்புள்ள பொண்ணு ராசு, என்ன தம்பி? ஒண்ணு ஒரு டீ போடுங்க. இத போட்டுறேன். சூப்பரா இருக்கும். ஒரு 15 இட்லி, 10 தோசை, 10 வடை பார்சல் பண்ணு. போதுமா காசு? கணக்கில் எழுதி. கணக்கா? கணக்கு எழுதி நோட்டு புஸ்தம் தீர்ந்து போச்சு. காசு இருந்தா பாரு, இல்லனா போப்பா. கடை காணாம போயிடும். வாங்கிட்டு வருஷம் யார் தெரியுமா? யாரு? ராஜப்பா. ராஜப்பாவது கீஜப்பாவது. காசு இருக்கா? இல்லடா போ. வர தம்பி, நீங்க இருக்கிற தைரியத்துலதான் கண்ணா பின்னாலும் பேசிட்டேன். இப்ப நீங்க தான் என்ன காப்பாத்தணும். இந்த ராஜப்பா அனுப்பி கூட கடன் இல்லைன்னு சொல்லிட்டல்ல? ஏற்கனவே 110 ரூபாய் பாக்கி. மறுபடியும் கடனா? தர முடியாது, போயா. காப்ப கடனை திருப்பி கேட்டா அதுக்கு அடிக்கிறீங்களே, இது நியாயமா? என்னது? இல்ல, அந்த கடை இருக்கு, அது கேக்குற கடனா? ¡Gracias!
தம்பி தம்பி வேணாம் தம்பி தம்பி விட்டுருங்க எனக்காக அவனை விட்டுருங்க தம்பி அத்தை நான் அதுக்கு போயிட்டு வரேன் அடுப்புல சாதம் வச்சிருக்கேன் பொங்கறதுக்கு போய் இறக்கி வைங்க மாமா நான் துணி துவைக்க போறேன் உன் துணி எதனா துவைக்கணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணா போ ஐயப்பா எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஆளை பாரு சரியான சிடு மூஞ்சி ஏற்படுத்த என்ன இது என்ன பாத்தியாடி எங்க மாமா பொறுப்பு இல்லாம படம் காசுல பையில வச்சிருக்காரு இது என்ன லெட்டரு ஏ பூவத்தா இது என்னன்னு பாரு உயிர் பூவாத்தாவுக்கு பொண்ணு ராசி எழுதுவது தினம் ஒரு தடையாவது உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் நீ என்ன காதலிக்கிறேன்னு நான் நம்புறேன் இருந்தாலும் நீ என்ன காதலிக்கிறேங்கிறத உன் வாயால சொல்லி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த லெட்டரை படிச்சதும் உன் பதிலுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் இப்படிக்கு பொண்ணு ராசி என்னடி அந்த லெட்டரை படிச்சதும் உன் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுல அப்படி என்ன எழுதிருக்கு இல்லடி ஒண்ணுல ஏய் இந்த லெட்டரே உன் மாமா உனக்கு தாண்டி எழுதிருக்காரு எனக்கா ஆமா படிக்கட்டுமா படி 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 என்னுயிர் ருக்மணிக்கு பொன்ராசி எழுதுவது தினம் ஒரு தடவையா உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது மாமா என்ன மாமா தேடுறேன் பணம் தானே இந்த பணம் இல்ல இதுல ஒரு முக்கியமான லெட்டர் வச்சிருந்தேன் எங்க அதுவா அது வந்து எங்கன்னு கேக்குறல சொல்லு அத பூவாத்தா கிட்ட கொடுத்துட்டேன் அவ எல்லாத்தையும் படிச்சுட்டு எங்கிட்ட சொல்லிட்டா பூவாத்தா லெட்டர் படிச்சுட்டாரா படிச்சுட்டு என்ன சொன்ன போ மாமா இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுட்டு எங்கிட்ட நீ ஒண்ணுமே சொல்லலையே அது வந்து ஏண்டா இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க எட்டு மணி பஸ் நேரம் வச்சுல புறப்படு புறப்படு இந்தாப்பா பொன்ராசு பிடிச்ச பலகாரம்லாம் இதுல வச்சிருக்கேன் போற வழியில நல்லா சாப்பிட்டுக்க பத்திரமா போயிட்டு வா தம்பி தம்பி சீக்கிரம் புறப்படுங்க பிடி கொண்டு பத்திரம் பத்திரம் வரேன் பாத்து பாப்பா போனவனே லெட்டர் போடு அண்ணே ராக்காய் கோயில் வந்துருச்சு வண்டி நிறுத்த சொல்லுங்க முத்தாமே வண்டி நிறுத்த ராக்காய் எங்க அப்பாவோட விருப்பத்துக்காகத்தான் நான் மெட்ராஸ்க்கு வேலைக்கு போறேன் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள்ல வேலை பிடிக்கலன்னு திரும்பி வந்தவன் அது வரைக்கும் என் பூவாத்தவன் நீதான் பத்திரமா பாத்துக்கணும் தம்பி பூவாத்தாவ ராக்காயி பத்திரமா பாத்துக்குவா தைரியமா இருங்க எத்தனை மணி பஸ்க்கு நேரம் வருது வாங்க வாங்க என்ன என்ன வழி அனுப்ப பூவாத்த பஸ் ஸ்டாப் வருவாள் ஏன் தம்பி எத்தனை மணி பஸ்க்கு போறேன்னு பூவாத்த சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்க நேத்தா சொல்லிட்டேன் சொல்லிட்டீங்களா அப்புறம் என்ன வந்துருவா வாங்க நேரமா தம்பி வாங்க சீரானுங்க
உங்களுக்கா பொன்ராஜ் செல்வி எவ்வளவு காத்து தெரியுமா? இப்பதான் பஸ்ல போகுது. அட நீங்க வேற, நான் அவருக்காக ஓடி வரல. ஓடி வந்த அந்த பஸ் கண்டக்டர் கிட்ட காசு கொடுத்தா டவுன்ல இருந்து எனக்காக நூலு பட்டனும் வாங்கிட்டு வருவாரு. இப்படி ஓடி வந்தோம் பஸ் அதுக்குள்ள போயிடுச்சு. வணக்கங்க. இந்த ஊர்ல பார்வதி அம்மா கூட எங்க இருக்கு? பார்வதி அம்மா? பார்வதி அம்மாக்கு நீங்க சொந்தங்களா? சொந்தம் இல்லீங்க, சம்பந்தம் பண்ணா அப்புறம் சொந்தம் தானுங்களா? இப்ப அவங்க பொண்ணு பூவாத்தாட பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பூவாத்தாட பொண்ணு பார்க்க வந்திருக்கா? கேங்க, பூவாத்தாட உங்களுக்கு தெரியுமா? பூவாத்தா பொண்ணு எப்படி? தங்கமான பொண்ணுங்க. அப்படிங்களா? அவங்க வீடு எங்க இருக்கு? ஏன் போறீங்கன்னா இறந்து பக்கம் திரும்புங்க, மூணாவது வீடு. அப்படிங்களா? ரொம்ப நன்றி, வணக்கம். நல்லா பாத்துக்கிட்டியா? பிடிச்சிருக்கா? அப்புறம் அங்க வந்து அது இது நீட்ட ஒண்ணும் பேசப்படாது. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா. நீ உள்ள போமா? பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கம்மா. பையனுக்கு 50 ஏக்கர் நிலம் இருக்கு. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்ன? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, என் சொத்தெல்லாம் அவளுக்குதான். நீங்க என்ன கேக்குறீங்களோ கேளுங்க, என்னால முடிஞ்சது நான் செய்யறேன். எப்படியும் பொண்ணுக்கு ஒரு 50 பணம் போடுவீங்கல்ல? நீ வேற, அவங்க என்ன போட மாட்டான் சொல்றாங்க. என்ன பார்வதி, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வெட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு கேக்குறாங்கல்ல, உன்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லு. 50 பவுன்னா கஷ்டம், ஒரு 25 பவுன் போடுறேன். அதான் பார்வதி அம்மா 25 பவுன் போடுறேன்ட்டாங்க. என்னங்க, 50 பவுன் கேட்டேன், 25 பவுன் ஆக்கிட்டீங்க. கல்யாணத்தையாவது சட்டுப்புட்டுன்னு ஒரு வாரத்துக்குள்ள முடிக்க பாருங்க. ஏன்னா பையனுக்கு 8 வருஷம் பிறந்துடும். அதனாலதான். என்ன பார்வதி அக்கா, அதான் அவங்க ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாங்கல்ல, சந்தோஷமா சரின்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் உள்ள வரீங்களா? என்ன பார்வதி அக்கா, திடீர்னு ஒரு வாரத்துல கல்யாணம்னா என் ஒருத்தையில என்ன செய்ய முடியும்? நாங்கெல்லாம் இல்லையா, இது உங்க வீட்டு கல்யாணமா எங்க வீட்டு கல்யாணமா? முத மாப்பிள்ளையும் முத்து மாப்பிள்ளையும் நல்ல சம்பந்தம், ஒத்துக்கு பார்வதி. ஆமா பார்வதி, பையனை பார்த்தா ரொம்ப அழகா நல்ல பையன் மாதிரி தெரியுது. பூவாத்தாருக்கு ஏத்த ஜோடி, பேசாம ஒத்துக்க. ஆமாக்கா, ஒத்துக்குங்கக்கா. சரி, நீங்க எல்லாரும் சொல்ற தைரியத்துல நான் ஒத்துக்கிறேன், வாங்க. பூவாத்தா, மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்கடி. ஏய் சிப்ப, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. என்னம்மா, நீங்க எல்லாரும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவோட வந்திருப்பீங்க நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். எங்க பூவாத்தா கல்யாணம் ஆச்சு? படி வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கணும். உங்களுக்கு பூர்ண சம்மதம் தானே? சரி, அப்ப நான் போயிட்டு வர்றேன். பட்டுக்கல. என்னடா இது? யார கேட்டியா போவாத நிச்சயமான நீ?
நான் யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்ன பூவத்தை கட்டிக்கு போறேன்னா அப்புறம் எதுக்கு தேவையில்லாம முடிச்சேர்த்தா? உன்னை கட்டிட்டு என் பொண்ணு என்ன சுகத்தை அனுபவிக்க போறா? அப்படி கேளு. உன் பொண்ணை என்ன கட்டி வச்சுட்டு கல்யாணத்து அப்புறம் கூட்டு கேளு. சொல்லுவா சுகமா இருந்தாலும் இல்லையான்னு. நான் தான் என் தாலியை கட்டிக்கிறதா அறுத்துக்கிறதான்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பொண்ணாவது நல்ல மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ட்டுடா. உன் பொண்ணு இன்னொருத்தனை கட்டினா சந்தோஷமா வாழ்ந்துருவா, என்ன கட்ட சந்தோஷம் போயிடும். அப்படிதானே பாத்துறேன். அதையும் போடா, பொண்ணு முடிஞ்சது பாருடா. பாக்கதான் போறேன். நான் பாக்குறேன்டா. பாரு, பொண்ணு முடிஞ்சது செய்யப்பா. என்ன இது, நேத்துதான் பூவாத்தாருக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க. உங்க அக்கா பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சிருக்கு, இத போய் தகராறு பண்ணி கெடுக்கிறீ. ராஜப்பா, அக்காவும் தம்பி இப்படி சண்டை போட்டு விட்டா ஊர்ல பாக்குறவங்க அசிங்கப்பட நினைக்க மாட்டாங்க. சரி சரி, வாப்பா முடிய வாப்பா. வாப்பாண்ணா கையை மேல போடுற, தூக்கத்துல தெரியாம போட்டோமா? போடுவ போடுவ. தள்ளிபடியா, இந்த பக்கம் போனா இவன் விரட்டுறான், அந்த பக்கம் போனா அவன் விரட்டுறான். நான் எந்த பக்கம் படுக்கிறது? என்னம்மா, நான் கை போட்டதுக்கு என்னமோ பேசினேன், இப்ப நீ நோட்ட ஆரம்பிச்சிட்ட. என்னம்மா நீ, ஏய் முந்திரி, என்னடா உலகத்தை குத்திருவேன். விருந்தெல்லாம் வந்திருக்காங்க, ராத்திரில விசில் அடிச்சிருந்தா எல்லாரும் முடிச்சிட மாட்டாங்க. படு, கடல அடிச்சுக்கலாம். அட பரவாயில்ல, முடிஞ்சவனே காலையில அடிச்சுக்கலாம்டா. ஐயோ சரி, அடிக்கிறத அடிக்கிற, யாருக்கும் கேட்காம என் காதல மட்டும் அடிச்சுட்டு படு. ஏண்டா நீ தாலி கட்டுறதுக்கு என் பூவாத்தா கழுத்து வேணுமா? என்ன அதை கேட்கறதுக்கு நீ நாய? தாய் மாமண்டா, அவ கழுத்துல தாலி கட்ட வேண்டிய கைய இதாண்டா. எனக்கு உன் பொண்ணு கொடுத்தா வாழ மாட்டா, இன்னொருத்தனு கொடுத்தா வாழ்ந்துருவான்னு சொன்னிய, வாழ போற பாரு. இனிமே எவனாவது என் பூவாத்தா காலத்துல தாலி கட்ட நினைச்சீங்க, இதுதான்டா கதி. அழகே சார், கடைசி பஸ்ஸையும் விட்டுட்டுமாடா. இன்னைக்கு பார்த்து 5000 ரூபாய் மொத்தமா வட்டி பணம் வசூலாயிருக்கு. இத வச்சிட்டு நம்ம எப்படா ஊர் போய் சேர்றது? இங்க பாருங்க, இங்கேயே படுத்து கிடந்துட்டு காலையில முத பசுக்கு போலாம். எங்கடா படுக்க சொல்ற? நீங்க அந்த செடி மரவுல படுங்க, நான் உங்களுக்கு காவல அங்க படுத்துக்கிறேன். ஏண்டா 5000 ரூபாய் வச்சுட்டு செடி மரவுல படுக்கலாமாடா? நான் இருக்கேன்ல, என்ன நம்பி தைரியமா படுங்க. ஒன்னு நம்பி சரி. அழகேஷா, நீ படுக்கும் போது சட்டையை கட்டிட்டு போடு, இருட்டு நீயும் ஒன்னா மேட்ச் ஆகிடுவீங்க. படுத்துக்க, ஜாக்கிரதோ பாத்து படுங்க. அழகேசா சத்தம் போடாத, திருட்டு பசங்களாட்டு இருக்குது, கம்முன்னு படுத்துக்க.
நல்ல வேளை அவன் பித்தளை செயினோட போயிட்டானுங்க. நம்ம ஐயாயிரம் தப்பிச்சது. தங்கமா பித்தளைங்கிற மாத்திரம் சொல்லுங்க. மடியில வச்சிருக்கீங்களே பணம் 5000 ரூபாய். அது மாத்திரம் சொல்லவே சொல்லாதீங்க. ஐயோ போட்டு கொடுத்துதானே. என்ன பண்ணுத்த பணம் இல்லைங்க. கத்தியாரு இருக்குதுங்க, இந்தாங்க வச்சுக்கீங்க. யோ வாச்சு காட்டியா. அதுங்க முத பசுக்கு மணி பார்த்து போவானுங்க, அதுக்கு இருக்குதுங்க. ஒண்ணு தேவையில்ல, காட்டியா காட்டுறேங்க. இந்தா கட்டிக்கு உங்க கைக்கு நல்லா இருக்குங்க. உங்களை யாரு எது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முத பஸ்க்கு போலாம். இப்ப கடைசி பஸ்க்கு போறது கூட என்கிட்ட காசு இல்லடா. ரூபா விட்டு போதுனே, நடந்தே போயிடலாம். நடந்து எங்க போறாங்க? நம்ம ஊருக்கு மறுபடியும் என்ன பார்வதி, நீதான் பூவாத்தாளுக்கு தைரியம் சொல்லணும். நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? தாலி கட்டுறதுக்கு முன்னாலேயே புருஷனை இழந்தவ, ராசை இல்லாதவன் இந்த ஊரே பேசுது. இதை விட வேற என்ன வேணும்? பார்வதி அக்கா, தெரிஞ்சோ தெரியாமலயே உங்க தம்பி உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் தான் பண்ணிட்டு போயிருக்கான். இந்த கல்யாணம் நின்று போனது ஒரு விதத்துல நம்ம பூவாத்தா செஞ்ச புண்ணியம். ஆமா பார்வதி, நம்ம பூவாத்தால கல்யாணம் பண்ண வந்த மாப்பிள்ள அவன் ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் ஆனவனா? அது மட்டும் இல்லக்கா, பக்கத்து கிராமத்துல வேற எவ்வளவோ வச்சுட்டு இருந்தானா, அதனால அக்கம் பக்கம் பொண்ணு கிடைக்காம தான் இங்க வந்திருக்கான். நாமளும் தீர விசாரிக்காம அவசரப்பட்டுட்டோம். ஏமா, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி சும்மா அவனை பத்தியே பேசிக்கிட்டு இந்த கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு சந்தோஷப்படாம ஆத்தாளு மாமா ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்களே. நான் அப்பவே சொன்னேன், அவ பார்வையே சரியில்லை, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதேன்னு. நீதான் கேட்கல. அழாது போவாத்தா. சரி சரி, நாலு நாளா பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கீங்க. ருக்மணி, அந்த சாப்பாட்டை எடுத்துக்கிடுமா? போவாத்தா, அவனை பாரு, ஒரு வேளை பசி பொறுக்க மாட்டான். நீ நாலு நாளா சாப்பிடலங்கிறதுக்காக அவனும் சாப்பாடே வேண்டான்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். டேய், எங்க சாப்பிடல? எங்க அப்பா சொன்னாரு ஒரு வாரம் சாப்பிடாமண்டா செத்து போயிடுன்னு சொன்னாரு. நீ நல்லா சாப்பிடல, நீ நல்லா சாப்பிடாமண்டா செத்து போடுவல. நானும் சாப்பிடாமண்டா கூட சேர்ந்து சாப்பிட்டு அது நான் சாப்பிடல. தம்பி, நீ போங்க, நீ போங்க. என் தம்பி,
மெட்ராஸுக்கு வேலை விஷயமா போனீங்களே, வேலை என்னாச்சு சொல்லாம வந்துட்டீங்க? அது இல்லண்ணே, அந்த வேலை எனக்கு பிடிக்கல, அதனாலதான் ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு வந்துட்டேன். பெரிய பண்ணாங்க. ஆமா, நீங்க பஸ்ஸுக்கு வந்திருக்கீங்க. ஒரு வேலை விஷயமா உங்க அப்பா ஊத்துக்குடிக்கு போக சொன்னாங்க, உங்களை பார்த்தோட திரும்பிட்டேன், அடுத்த பஸ்ஸுக்கு போனா போச்சு. நீ வாங்க அண்ணே. என் பூவாத்த எப்படின்னு இருக்க? நான் அவளுக்காக தானே இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பத்தி ஏதாவது கேட்டாரா? தம்பி, இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, வீட்டுக்கு வாங்க, குளிச்சு சாப்பிட்டு அப்புறமா பேசிக்கோமே. கேட்டுட்டு இருக்கல, அன்னைக்கு நாம ரெண்டு பேரும் எட்டரை பஸ்ஸுக்கு வந்தோம், அவன் என்ன பாக்கிறது ஓடி வந்தல, அதுக்குள்ளதான் பஸ் போயிருச்சு. அத பத்தி ஏதாவது வருத்தப்பட்டால, என்ன பத்தி ஏதாவது பேசுவாளே? அட சொல்லுங்க, நான் கேட்டுட்டு இருக்கல. தம்பி, பூவாத்தாவுக்கு வந்து வந்து என்னண்ண? என் பூவாத்தாக்கு என்னாச்சு சொல்லுங்கண்ண, என்னாச்சு என் பூவாத்தாக்கு? தம்பி, நீங்க மெட்ராஸுக்கு போனதுக்கு அப்புறம் பூவாத்தாவுக்கு என்ன நடந்ததுன்னா, ஏமாத்திட்டே போவாத்தா, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ஏமாத்திட்டே. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? ஏன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? எனக்கு தெரியும், உனக்கு விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணத்தை சம்மதிச்சிருப்பேன்னு. பொண்ணு பார்க்க வந்தப்ப கூட என்ன காதலிக்கிறேன்னு தைரியமா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்ல? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு உங்களை காதலிக்கலையே. நீ போய் சொல்ற, உன் மனசை தொட்டு சொல்லு, நீ என்ன காதலிக்கிறேன்னு. இல்ல, என்னைக்காவது நான் உங்க மேல ஆசைப்பட்ட மாதிரி நடந்திருக்கேனா? நான் ஏங்க உங்ககிட்ட போய் சொல்லணும்? உன் மனசு நான் இல்லாமையா நீ என்ன மாதிரி பேசி காமிச்ச? செல்லக்கண்ண தாத்தா மாதிரி கூட தான் நான் பேசி காமிச்சேன். அதுக்காக அவர் என் மனசுல இருக்காருன்னு அர்த்தமா? நீ தைக்க தெரியாம தச்ச சட்டைய ஆசாசியா போட்டுக்கிட்டேனே, அப்ப கூட என் மனசை புரிஞ்சுக்கல. அப்படி ஒரு நினைப்புல நான் அந்த சட்டையை தைக்கல. நீங்க அப்படி நினைச்சிருந்தா அதுக்கு நான் பொறுப்பில்லை. நீ எதுக்கு எதையோ சொல்லி மழுப்புற? அன்னைக்கு நான் எழுந்த லெட்டர் படிச்சல, அப்ப கூட என் மனசை தெரிஞ்சுக்கல. அன்னைக்கு மாரியாத்த கோயில் முன்னாடி மாலையை மாத்திக்கலாமான்னு கேட்டேன், அந்த நிமிஷத்துல இருந்தே என் மனசை நான் உனக்கு பறி கொடுத்துட்டேன். என்ன ஆசை இல்லாமையா அன்னைக்கு என்ன பூவால் அடிச்ச? பேசி முடிச்சிட்டீங்களா? வேண்டுதற்காகத்தான் நான் அந்த மாலையை வாங்கிக்கிட்டேன். என் மனசுல நான் வேற ஒண்ணு நினைக்கல. உங்க லெட்டரை பார்த்துதான் நீங்க என்ன விரும்புறீங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்க மனசு கெடுத்திருந்தா என்ன மன்னிச்சிருக்கேன். நில்லு போத்தா, நான் மனசாரு முதல் முதல்ல காதலிச்சது ஒன்னதான், தாடி கட்டினா உன் கட்டுல தான் கட்டுவேன். எங்க போற? அவரு இத நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதை கொண்டு போய் கொடுத்து விஷயத்தை பெருசாக்காத, இது நம்ம மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும். வா. ராக்கை, காதலை பத்தி உனக்கு தெரியும், நான் பூவாத்தாவ காதலிக்கிறதும் உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன ராக்கா இதெல்லாம்? பூவாத்தா இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு ராக்காயி, உன்னைத்தான் நான் நம்பியிருக்கேன். என்னது?
இதுவும் பிரேக் தாண்டா. பாயிங்க, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வெளியில போகும்போது நீ எதிரில வரக்கூடாது, ஆடக்கூடாதுன்னு. உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு எந்த காரியமும் விளங்க மாட்டேங்குது. இது பூனை மாதிரியே இருக்கு மூஞ்சி. இந்த மூஞ்சியை பார்த்துட்டு போனா எனக்கு வட்டி பண்ண வசூலாக மாட்டேங்குது. என்னங்க இது, எப்ப பார்த்தாலும் குழந்தைய திட்டீங்க. இது குழந்தையாடியது, குட்டிச்சாத்தான பத்தி வச்சிருக்கிறேன். இத பாத்துட்டு போனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒண்ணு நான் இருக்கிறேன் இந்த வீட்டுல, இல்ல இவன் இருக்கணும். எனக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் வேணும். ஒரு பண்ண திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வாய் இல்ல. இதெல்லாம் சொத்த பிரிச்சு கேக்குது. இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த புளியத இத கொண்டு போய் புளிமரம் வச்சு அமுக்கு. பாடுவார் ராஸ்கோல். நான் பூனை பாத்துட்டு போயே காரியம் நடக்காதுன்னு நீ யானை வந்து நிக்கிற. நான் தான் சொல்லிருக்கல என் முகத்துல முடிக்காதுன்னு. எதுக்கு வந்த? ஒரு முக்கியமான விஷயமா தானே. உங்ககிட்ட எந்த முக்கியமான பிரச்சனை எனக்கு வேண்டாம்ப்பா. நீ போ. போறேன். உங்க மகாலட்சுமி ஏன் கையில? மகாலட்சுமியா? யாரு? எனக்கு தெரியாம சக்கால. எனக்கு தெரியுமே, நீ வந்தாலே குடும்பத்துக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுவேன். அண்ணே, பணத்துக்கு பேரு மகாலட்சுமி தெரியுமில்ல? அவகிட்ட சொல்றா. ஏதரா பணம்? இங்க வாங்க. அன்னைக்கு ராத்திரி பணத்தோட பைய பறி கொடுத்தோம்ல, நீங்க கூட என் மூஞ்சில முடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அன்னைக்கு இருந்த சபதம் என்ன? உங்க மூஞ்சில முடிச்சா பையோடதான் முடிப்பண்ண. பைய கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்திருக்கனே. அழகேசா, நான் கூட உன்ன என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டா. அண்ணே, நான் நினைச்சிருந்தா இந்த பையோட அப்படியே ஊருக்கு போயிருக்கலாம்ல. ஏன் போன? ஏன் உங்க வீட்டு உப்பு தின்னு? உப்பு மட்டுமா தின்ன? பருப்பு, மிளகா, வெந்தயம், புளி, புண்ணாக்க எல்லாம் தான் தின்னையே. முதலாளி துரோகம் பண்ணக்கூடாதுன்னா பையன் கொண்டாந்துருக்கேன். இனி வேலை சேர்த்துக்கணும். சரி, சத்தியம். பையன் கில்லாடி. அடேங்க அப்பா, ஒரு பைசா கூட அவனுக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடி போய் அமைக்க வாங்கிட்டு வந்திருக்கான். அதான் கெட்டிக்கார்த்தர வேணும்னா. என்னது? புரியல. பணங்கடா? பணம் தானே திருடங்க எடுத்து போயிட்டாங்கல்ல. பணம் படா போட்டும். இது ராசியான பையன் இல்ல? ஆமா, பின்ன இது ராசியான பையன் இல்ல. அப்ப நான் வேலை செஞ்சுக்கலாமா? இன்னைக்கு இருந்து உன் வேலைதான் ஆரம்பம். இந்த குடி. ஆமா, எங்க அதை சொருங்கி வச்சிருந்தன? என்னது? வேணா. ஓஹோ, உங்க ஒரு கையெடுத்து வாங்கிட்டு வேலைக்கு சேர்த்துக்கலாம்தான். என்னது? ஏண்டா இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை ஏமாத்து பாக்குற? இத உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க? எங்க ஊர்லயும் அருவா தான். நீ மதுரை வீரம் படம் பாத்திருக்கியா? ஐயோ, அஞ்சாவது தடவை பாத்துருக்கங்க. அதுல எப்படி வெட்டினாங்க? ஒரு கையே ஒரு காலுங்க. இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையே. ஐயோ, விட மாட்டேன்டா. என்ன வடிவே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற? பாவாடத்துக்கு வந்த புவாத்தா சாப்பிட போயிருக்கலாம். நானும் ஜாக்கெட் தைக்க கொடுத்து ஒரு வாரம் ஆகுது. ஆமா, என்ன இந்த பக்கமா இருந்து வர? அதுவா, ராக்காய் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ராக்காய் கோயிலுக்கா? அங்க எதுக்கு போன? அந்த பொன்ராஜ் தம்பி மூணு நாளா சாப்பிடாம கொள்ளாம வீட்டுக்கும் வராம அந்த கோயிலயே கிடக்குது. என்னாச்சு? என்னாச்சுன்னே தெரியல. பிரசிடென்ட் ஐயாவும் டவுன்ல இருக்கிற எல்லா டாக்டரையும் கூட்டிட்டு வந்து காட்டிட்டாரு. வந்த டாக்டருங்களும் உடம்புக்கு ஒண்ணு இல்ல, உடம்புக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம்? அப்புறம் என்ன, யாரு போய் என்ன கேட்டாலும் மனசு குடுத்துட்டேன், மனசு குடுத்துட்டேன்னு சொல்லுது. மனச எங்க குடுத்ததோ, யாருக்கு குடுத்ததோ? பாவம் அந்த தம்பி. வாழ்க்கையில எதுவுமே நடக்க கூடாதுன்னு தாமா என் மனசு தவிக்குது. ஐயா, வர சொன்னீங்களா? ஒண்ணு இல்ல, என் பைய பொன்ராசு. எல்லாம் கேள்விப்பட்டங்க, ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த ராக்காய் கோயிலே உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் நினைக்கிறேன் அந்த ராக்காய் தான் அவனை என்னமோ பண்ணிடுச்சுன்னு. நீ என்ன பண்ற? அந்த கோயில் இடிச்சு தரமாட்டம் வைக்கிற? ஏண்டா சாமி குத்த வந்துருமோன்னு பயப்படியா? இந்த காசு காதலே கடவுளையே கும்பிடுறாங்க. எங்களை பொறுத்த அளவுக்கு இந்த காசு தாங்க கடவுள். ஆனா
அது கிடக்குதுங்க கல்லு. நீங்க கவலையே படாதீங்க, அந்த கல்லை இடிச்சு மண்ணோட மண்ணாக்கிறங்க. வரங்க வாங்கடா. இந்த காதல் தெய்வத்தை ஒண்ணு பண்ணிடாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. போட, இந்த ராக்கை இடிக்க நான் விடமாட்டேன், விடமாட்டேன். சொன்னா கேட்க மாட்டேன். உங்க கையெழுத்து கும்பிடு வேணாம், விட்டுருங்க. ராக்காய் கோயில்ல பொன்ராஜ் தம்பிய ராஜ பாங்கு போட்டு அடி அடி அடிச்சிட்டு இருக்காங்கம்மா. இப்படி அடிச்சுட்டே இருந்தாங்கன்னா அந்த தம்பி கொஞ்ச நேரத்துல செத்துருமோ. எனக்காக நம்ம காதலுக்காக வாழும்.
மாசமா நாள் பார்த்துட்டு இருக்க? புதன், வியாழன், சுக்கிரன் இந்த மாசம் 23 விட்டா மூத்த நாளே இல்லையே. அப்புறம் என்ன 23 தேதி வச்சுப்போம்? நேரடி சொல்ற, அன்னைக்கே வச்சுக்கலாங்க. அப்ப ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. வணக்கம். என்ன பையர் வந்திருக்காரு? எல்லாம் நல்ல காரியம்தான் பொன்ராச. வர 23 கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம். யாருக்குப்பா கல்யாணம்? என்னடா புதுசா கேக்குற? உனக்கு ருக்மணிக்கும். என்னப்பா சொல்றீங்க, எனக்கும் ருக்மணிக்கும் கல்யாணமா? இந்த கல்யாணத்துக்கு ருக்மணி சம்மதிச்சிட்டாளா? ருக்மணி என்னடா சம்மதிக்கிறது? அவன் நம்ம விட்டு போடுதானே. நீ ஏன் இன்னும் உட்காந்துட்டு போய் வேலையை பாரு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்னடா சொல்ற, விருப்பம் இல்லையா? ஏன் விருப்பம் இல்ல? எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? எனக்கு பிடிக்கலப்பா. பெரிய படிப்பு படிச்சுட்டீங்களோ, அவன் படிக்கணவன். டேய், உன்னை நான் தாண்டா படிக்க வச்சேன். அந்த படிப்புக்கு உடப்புல போடு, அவன நீ கல்யாணம் படிக்கும். பிரச்சனை படிப்பு இல்லப்பா. இல்ல வேற என்ன, கல்யாணங்கிறது வருஷம் நடக்கிறது இல்ல, வாழ்க்கையில ஒரு முறை தான் நடக்கிறது. அது அவங்கவுங்க விருப்பப்படிதான் நடக்கணும். ஓஹோ, அவங்கவுங்க விருப்பப்படி நடக்கணுமோ? உன் விருப்பம் என்னடா? எனக்கு ருக்குமணிய கல்யாணம் பண்ண பிடிக்கல. பொன்ராசே, நீ உள்ள போப்பா. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கோவப்படுறீங்க? என்ன நடந்து போச்சா? ஐயோ, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? இப்படி உட்காருங்க, என் பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிறேன். கொஞ்சமா அறிவு இருக்கா? நான் பூவத்தாவை காதலிக்கிறது உனக்கு நல்லா தெரியும்ல. அன்னைக்கு நான் எழுந்த லவ் லெட்டர் நீ தானே பூவத்தா கிட்ட கொடுத்தேன். அதை அவ படிச்சு சந்தோஷப்பட்டான்னு சொன்னல. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இந்த கல்யாணத்தை சமைச்சிருக்கே நீ. எல்லாம் ஒரு இப்படி ஒரு துரோகம் செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லடி. நீ என்னடி சொல்ற? உன்னோட கல்யாண நிச்சயத்தை அன்னைக்கு அந்த மாப்பிள்ள வேண்டான்னு, ஆனா இந்த கல்யாணம் நடக்கிறது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு நீ சொன்னியே. அப்பா, அதோட அர்த்தம் எனக்கு புரியல. ஆத்தங்கரையில லெட்டர் மாத்தி படிச்சு அப்பவும் இந்த மரமடிக்கு தெரியல. இப்போ எனக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சு போச்சு. இந்தா இந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்லு. இந்தா நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ விரும்பினா ஏமா மாவ, நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என்னருக்கு சொல்ற? ஆமா பூவாத்தா, மனசு கொடுக்கறது மனசு வாங்கிக்கிறது எல்லாம் எனக்கு தெரியாது. மாமா அவர் மனசு உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. என்ன விடு, நான் யாரோ ராமசாமியோ பொன்னசாமியோ கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நீ என் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதான் என் விருப்பம். நம்ம ஊருக்கு கூத்தாடுறவங்க வந்திருக்கிறாங்களாமா, வா போய் பாக்கலாம். அதான் அப்பனும் பிள்ளையும் போனவங்க ஆளையே காணும். ஒருவேளை கூத்து பாக்க போயிருப்பாங்களோ? சரி சரி வா, நேரம் ஆகுது, நம்மளும் போய் கூத்து பாக்கலாம். இந்த வருஷம் நான் புதுமையா ஒரு பாட்டு பாடுறேன், கேக்குறீங்களா? டேய் மூணு மணியா இங்கப்பா, அந்த தப்பு கொடு. டேய் அழகு, அதை வாங்கி கொடு. சரி, டேய் என்ன உட்கார்ந்துருக்க ஓடா. அண்ணே, இந்த பொண்ணு ரெண்டு வச்சுக்கலாம். வச்சுக்கடா, புடுறா. Thank you.
கோடி எல்லாருக்கும் மண்டையில் காலி காலி என் திருச்சி வணங்கிக்கடா என் பாட்டை இப்ப வச்சும் தெரிஞ்சுக்கடா கெட்டி சூதி கட்டையில் மட்டெடுத்து பாடுவேன் பொணுக்கும் விட்ட சொல்லி வட்ட காலில் ஆடுவேன் எட்டி சூதி கட்டையில் மட்டெடுத்து பாடுவேன் முப்பனுக்கும் விட்ட சொல்லி வட்ட காலில் ஆடுவேன் காலத்தை மேலத்தை தட்டி ஊரத்தான் கூட்டுவேன் மந்திருச்சி விட்ட கோழி எல்லாருக்கும் மண்டையில் காலி காலி ஏன் திருச்சி வணங்கிக்கடா என் பாட்டை இப்ப வாக்கம் தெரிஞ்சிக்கடா ஓட்டி தலையா கையாலே தக்க திம்மி தாளம் போடும் கட்டிக்கார சேவரது முட்டைக்குள்ள இருந்து குக்கரக்க பாட்டு பாடும் கையாலே தக்க திம்மி தாளம் போடும் என்னப்பா கிட்டப்பா என் சித்தப்பாருங்க ஆழம் தெரியாம நீங்க கால விட்டதேருங்க அச்சமால உச்சி வர பாட்டெடுத்த வீரங்க அந்த பொழுது என்னன்னு கிட்ட கேளுங்க எங்கிட்ட போட்டி தம்போட யாருங்க கூறுங்க வந்துருச்சு விட்ட கோடி எல்லாருக்கும் மண்டையில் காலி காலி என் திருச்சி வணங்கிக்கடா என் பாட்டு இப்ப வாச்சும் தெரிஞ்சுக்கடா எல்லாம் சுவாயா சூரிய மேற்கே உதிக்காதுடா கங்கையில் விழுந்து முங்கி குளிச்சாலும் காக்கா வெளுக்காதுடா சூரிய மேற்கே உதிக்காதுடா குண்டு செட்டிக்குள்ள நீ குதிரை போட்டாதே கொட்டங்குச்சி தண்ணியில் கடலை தாக்காதே அணையத்தை பானைக்குள்ள அடைச்சவ பாருங்க எவரு திங்கு ஏகம் வாரம் கில்லாடிதானுங்க இவருக்கு எங்கிட்ட வந்தா கொல்லாத ஆளுங்க மந்துருச்சி விட்ட கோடி எல்லாருக்கும் மண்டையில் காலி காலி ஏன் திருச்சி வணங்கிக்கடா என் பாட்டை இப்ப வச்சும் தெரிஞ்சுக்கடா விட்டு சூதி கட்டையில் மட்டெடுத்து பாடுவேன் ஒப்பனுக்கும் விட்ட சொல்லி ஒத்த காலில் ஆடுவேன் காலத்தை வேலத்தை தட்டி பூரத்தான் கூட்டுவேன் மந்துருச்சி விட்ட கோழி எல்லாருக்கும் மண்டையில் காலி காலி ஏன் திருச்சி வணங்கிக்கடா என் பாட்டை இப்ப வச்சும் தெரிஞ்சுக்கடா ஐயா வாங்க மரியாதை இருக்கட்டும் இனிமே ஊரறிய உலகறிய உன் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது அதனால அவ அழக காட்டி பகட்ட காட்டி யாரையாவது பிடிச்சுக்கோன்னு உன் மகள் அவுத்து விட்டுட்டிய அடுத்து என் பையன் தானே கிடைச்சா ஐயா நாக்குல நரம்பு இல்லைங்கிறதுக்காக வரம்பு மீறி பேசாதீங்க வரம்போட உன் பொண்ணு நின்று இருந்தா நான் ஏமா வரம்பு மீறி பேச போறேன் பாவம் பொம்பளையாச்சு எங்க போய் பழப்பான்னு உன்னை விட்டு வச்சா நீ விட்டு வச்ச இடத்துலயே உன் சொந்தத்தை நட்டு வைக்க பாக்குறியே என்ன தைரியம் உனக்கு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நீ உன் பொண்ணுக்கு மாப்பிள பாக்குறியா இல்ல உன் பொண்ணுக்கு மாப்பிள பார்க்க சாக்கல உனக்கு பாத்துக்கிட்டியா என்ன
வாழ முடியாது. வாழ்ந்தா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா வாழலாம், இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்தே சாகலாம். உங்க அப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ விட மாட்டாரு. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. சாக விடுங்க. அந்த விஷயத்த கொஞ்சம் எனக்கும் கொடு. போதா போதா. என்ன காரியம் செஞ்ச நீ? நான் படுற கஷ்டம் எல்லாம் போறாதுன்னு நீ வேற என்ன விட்டு போறியா? என்னால வாழ முடியலம்மா, அதனாலதான் நாங்க சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியே சாகணும்னு நினைச்சா கூட நீ நானும் தாண்டி சாகணும், இவரையே சாகணும். இல்லங்க, பூவாத்தா பிரிஞ்ச நல்லா இருக்க முடியாது. இது உங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்க. ஏன்னா அவர்தான் மாப்பிள்ள உனக்கா உன் பொண்ணுக்கான்னு கேட்டு எனக்கு உயிரோட நெருப்பு வச்சவர். எங்க அப்பாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். எங்க அப்பாவோட சொத்து சுகம் எனக்கு எதுவுமே வேணாங்க. எனக்கு என் பூவாத்தா இருந்தா போறோம். இன்னைக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வா பூவாத்தா. சம்மதிக்க மாட்டேன். போயிடுங்க பூவாத்தா. நீ வரையே இல்லையா? போயிடுங்க. போறம்மா, இப்ப நான் போறேன். பூவாத்தா, உனக்காக நான் ராக்காய் கோயில காத்துட்டு இருப்பேன். பொழுது விடியத்துக்குள்ள நீ எங்க வரலன்னா அந்த ராக்காய் கோயில் பக்கத்துல இன்னொரு பொன்ராஸ் கோயில் உருவாங்க. நீ வருவேங்கிற நம்பிக்கையோட நான் நீ எங்க வரலன்னா அந்த ராக்காய் கோயில் பக்கத்துல இன்னொரு பொன்ராஸ் கோயில் உருவாங்க.
மழையிலையும் காத்துக்கிட்டு இருக்காரே, அவரை பார்க்க போறேன். என்ன விட, உனக்கு காதல் பெருசா போச்சா? இல்லம்மா, யாரோ ஒருத்தர் கட்டின தாலியே இத்தனை வருஷமா நீ உன் கழுத்துல சுமந்துகிட்டு இருக்கியே, அதுக்கு பேர் தான் காதல். தயவு செஞ்சு என் காதல் தடுக்காத. ராஜப்பா ஜெயில தப்பிச்சிட்டான், அவன் இந்த ஊருக்கு தான் வருவான். வந்த உடனே உடனே எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. சரிங்கய்யா. தீர்ப்பு சொல்லிருக்கிறது தெரியல. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இதுல முடிவு சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? சின்னஞ்சிருச்சு, ரெண்டு பேர் மனசு ஒத்து போயிடுச்சு, ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்ச வேண்டியதான். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். நீங்க என்ன நினைச்சீங்களோ அதைத்தான் நானும் நினைச்சேன். பூவாத்தாய மருமகளா வரத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன ஒண்ணு, பூவாத்தாக்கு ஏற்கனவே நிச்சயமான கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளைய ராஜப்பா வெட்டி போட்டு போயிருக்கான். ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போயிருக்கா? பூவாத்தா கழுத்துல யார் தாலி கட்ட ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு இதே கதின்னு சொல்லிட்டு போயிருக்கான். இப்ப ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். தப்பிச்சு வந்தவன் எங்க வருவான்? என் மகன தாய விட்டுவா? அடைய மகன விடிய. பூவாத்தா பொட்டிருந்து பூ விழுந்து பெதவ குளத்துல நிப்பாயா? அந்த காட்சி நாமெல்லாம் பாக்கணுமா? ராஜப்பா ராஜப்பா, பெரிய கொம்பாவ நீங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க. நல்ல கேட்ட பொண்டாசு, எல்லாத்துக்கும் உரைக்கிற மாதிரி. ஆக இந்த கல்யாணத்துக்கு யார் யார் முன்னால் நிக்கிறாங்களோ அவங்கள அடையாளம் பார்த்து பார்த்து வெட்டுவா. வேணுமா? என்னமோ அடையாளம் பார்த்து பார்த்து வெட்டுவானாம. இதுக்கு தான் நான் பஞ்சாயத்துக்கு பின்னால் நிக்கலான்னு சொன்னேன். முந்திரி கோட்ட மாதிரி முன்னால வந்துட்டேன். ராஜப்பாவுக்காக நீங்க எல்லாம் பயந்துகிட்டு எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கல, நியாயம் இல்ல. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சா ஊரை சுத்திட்டு இருக்க ராஜப்பா கபால் ஊருக்குள் நுழைஞ்சு கண்ட கண்ட இடத்துல கபால் கபால் போட்டான்னா புள்ள புட்டி ஓட்டு நகல மாட்டிக்குமா? ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களே, அட போங்க ஐயா. என்னையா வைத்திர சொல்றது? வாஸ்தவம் தான். நீ என்ன மூணு நாள் சோறு நீங்க மாதிரி? வாஸ்தவம் தான். அப்போ என் விருப்பத்தை நான் சொல்லலாமா? போலீஸ்காரங்க ராஜப்பாவை மறுபடியும் பிடிச்சு ஜெயில தள்ளுற வரைக்கும் பூவாத்தா பொன்ராசு கல்யாணத்தை
கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாமா? ஓ வைக்கலாமே. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசி வச்சுட்டு ராவோ ராவோ ஊற விட்டே ஓடிட்டாங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்கள ஊற விட்டே ஓட வச்சோம்னு ராசப்பா மறுபடியும் நம்மளை தான் வெட்டுவான். அவங்க ஊர்ல இருந்தாலும் நம்மளை தான் வெட்டுவான், ஊற விட்டு ஓடிட்டாலும் நம்மளை தான் வெட்டுவான். ஆக அவன் கத்திக்கு பலியாகிறது என்னமோ நம்மதான். நான் என்ன சொல்றேன்னா, இந்த வெட்டு குத்தெல்லாம் நம்மால ஆகாத காரியம். வீடு காலி பண்ணி வெளியூர் போயிடலாம். நீ என்ன சொல்ற? அட என்னடா எதுக்கறதால இவன் மண்டைய மண்டைய ஆட்டுறான்? சரி, இப்ப நான் என் முடிவை சொல்றேன், எல்லாரும் ஏத்துப்பீங்களா? நல்ல முடிவா இருந்தா ஏத்துக்கலாம். ராஜப்பாவை போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு 10-15 நாள பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அவன் பிடிபடுற வரைக்கும் பூவாத்தாவும் பொன்ராசும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூடாது. மணியக்கார வீட்டுல பூவாத்தாவை அடைச்சு வைக்கணும், ரெண்டு பேர் காவலுக்கு நிக்கணும். பஞ்சாயத்து ஆபீஸ்ல பொன்ராச அடைச்சு வைக்கணும், ரெண்டு பேர் காவலுக்கு நிக்கணும். எப்படி நான் சொல்லுது சரியா? ஒத்துக்கிறீங்களா? அப்போ பஞ்சாயத்து கலையலாம். வணக்கம். சேர்ந்து அந்த ராஜப்பாவுக்கு பயந்துகிட்டு அநியாயமா கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா ஐயா? நீ எல்லாம் மீச வச்ச ஆம்பளையா? நான் எங்கடி மீச வைக்கிறேன்? அது தானா வளருது. இன்னைக்கு ஒரு நாள் போறம்மா. இன்னைக்கு பார்த்து முருங்கா குழம்பெல்லாம் நிறைய சாப்பிட்டு தொலைச்சுனேன். இந்த இடி இடிச்சு தள்ளுறாரு. எதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பாப்போமா? கதவை தாப்ப போடாம இருந்தேன்னா செம கெட்டி யானை விட்டு முட்டினா கூட திறக்காது. இன்னைக்கு சிவப்பட்டு தான்டா போர்வ வேற. போயண்ணா கால விழுந்து கெஞ்சினா மாத்திரம் சமாளிச்சிருவனாக்கும். பூவாத்தாவுக்கும் பொன்ராசுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இங்க எதுவும் நடக்காது. மரியாதையா இங்கேயே படு. பாப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும், ஒரு நாள் ஆகுது, ரெண்டு நாள் ஆகுது, சொன்னா கேளு, ஒண்ணு இங்கேயே படு. என்ன எவர்த்திங் ஏகாம்பரம்? என்ன வைத்தீர? படுக்க திண்ணைக்கு வந்துருச்சு. ஆமா, உள்ள ஒரே புழுக்க மாறுது, அதான் திண்ணைக்கு வந்துட்டேன். யார்கிட்ட கதை விடுறீங்க? மார்கழி மாசத்திலேயாவது புழுக்கமாவது. நீங்க எதுக்கு வெளியே வந்து படுத்தீங்க? உள்ள கொசுக்கடி தாங்க முடியல. எங்க தைரியம் இருந்தா நீ போய் கதவை தட்டு. வந்து 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 உருண்ட தலையா, எல்லாரும் வீட்லயும் அதான் பொத்திட்டு படியா. வெளியே படுத்திருக்க ஆம்பளைங்களை நான் காப்பாத்துக்க வெளியில போட்டா அடிச்சு வெளியூர் கொண்டு போய் உற்றுவா போட்டுருக்கு. அகப்பிய பாத்தியா 2 கிலோமீட்டர் நீளம். அதுல ஒரு அடி வாங்கின உங்ககிட்ட கூட மறந்து இல்ல. கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த லட்சணத்தை தொடர்றதுக்கு பின்னால செவ்ருதாடி போயிருக்க. பாடியாயோ கூப்பிட அடிச்சுட்டு பாடியா.
பாடு நின்று காதோரம் வந்ததொரு சேதி அடி நான் இங்கு அதில் ஒரு பாரி காதல் முத்தே நட்ட நடுத்தெருவில் விடுவேனா அடிக்கண்ணே உனை ஒருவன் தொடுவானா நட்ட நடுத்தெருவில் விடுவேனா அடிக்கண்ணே உனை ஒருவன் தொடுவானா இந்த ஊருக்கு பயந்து உனை பிரிவேனா சாப்பிட முடியாது ஒரு நாள் ஒரு வாரம் தாங்கிக்க முடியல அவசர பஞ்சாயத்தை கூட்டலாம் கூட்டித்தான் ஆகணும் ரஜபண்ணே
என்ன கத்துற என்ன விஷயம்? ஊருக்குள்ள அவசர பஞ்சாயத்து கூட்டிருக்காங்க. எதுக்குடா? பொன்னாசுக்கும் போகத்தாலுக்கும் கல்யாணம் பண்ணி பஞ்சாயத்து முடிவா பண்ணிட்டாங்க. யாரு முடிவெடுத்தா என்னடா? இந்த ராஜப்பா முடிவை யாரால மாத்த முடியாது. டேய், நீ காட்டுக்குள்ள நம்ம ஆட்களோட இரு, நான் கொஞ்சம் ஊருக்குள்ள போயிட்டு வரேன். அண்ணே பூவாத்தார ராஜப்ப தூக்கிட்டு போறான், சீக்கிரம் பங்கு தம்பி. பூவாத்த காலத்துல கட்டுறதுக்காக கொண்டு வந்தேன், அதுக்கு நான் லாய்க்கு இல்லக்கா. இந்த தாலிய பொன்ராசு கையில கொடுத்து பூவாத்த காலத்துல கட்ட சொல்லுக்கா, நான் பாத்துட்டு போயிடறேக்கா. அக்கா என்ன நான் போறேன்,
பாத்துட்டு போயிடக்கா. அம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க, வாங்கிக்கிங்கம்மா. என்னங்க மாமாக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன்.